ராமேஸ்வரத்துல போய் 22 தீர்த்தத்திலேயே தூக்கி தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கார். மக்கள் தலையில் தண்ணீர் இருந்து தத்தளித்த போது வந்து எட்டி பார்க்காமல் இன்று தலையிலே தண்ணீர் ஊற்றி நாடகம் போடுகின்ற அந்த ஒன்றிய பிரதமருக்கு மத்தியில் மக்கள் பாதிக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ரூபாய் நிதியை வழங்கிய ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி. பெண்களை பத்தி இன்னைக்கு எல்லா இதுலயும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பழைய ஔவையாரே என்ன சொல்றாங்கன்னா, தையல் சொல் கேளேல், பொம்பளை வச்ச கேட்காத. எப்படியா கேட்காம இருக்க முடியும்? என் வீட்டுக்காரி பேச்ச கேட்காம இருக்க முடியுமா? எங்க அம்மா பேச்ச கேட்காம இருக்க முடியுமா? சினிமா பாட்டுல எல்லாம் என்ன சொல்றான்? ஒரு பாட்டு தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருப்பார், கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டளைகள் மங்கையரை நாம் கொண்டாடி தெரியாமல் குருடானது காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே. ஒய்யார கொண்டையிலே தாளம் போவாம், அதன் உள்ளே இருக்கிறது இரும்பேனாம். இதை மெய்யாய் உணர்ந்து இப்படி எழுதியிருக்கான் பாட்டு. சந்திரபாபு ஒரு படத்துல பாடுவார், கோபமாமத யானையை நம்பலாம், கொல்லுமேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும் துந்தனா தாளம் போடணும். இதுல என்ன கொடுமன்னா, இந்த பாட்டுக்கு பெண்களே கைதிட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம். பெண்களை நம்பாதே, சேலை கட்டி என்ன மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடனா, தையல் சொல் கேளேல், பெண்கள் பேச்ச கேட்காத. கவிஞர் வாரி ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை கேதானே, கம்பன் ஏமாந்தான். அதுல ஒரு வரி சொல்றார், ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஆத்திரம் கோபம்லாம் பெண்களுக்கு அடுப்படி வரைக்கும் தான். வெளியில கோபம் படக்கூடாது, குனிஞ்சதல நிமிராம நடக்கணும். குனிஞ்சதல நிமிராம இந்த வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னா லாரியில் அடிபட்டுதான் ஜாகணும். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திரைப்பட பாடலை, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் இப்படிதான் இருக்கணும். சட்டம் திட்டம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இரு அப்படின்லாம் வளர்த்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்ப மரியாதை கிடைக்கும்? ஒவ்வொரு இடங்களா சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு சடங்கு நடக்கும், வயசுக்கு வந்தோடனே உப்புனித நீராட்டு விழா, சீரெல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த பிள்ளைய அலங்கரிப்பாங்க, எல்லாம் வேடிக்கை வைப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, டிவி போடுவாங்க. அந்த நேரத்தில் மரியாதை இருக்கும். வளைகாப்பு அப்ப மரியாதை இருக்கும், வளையலா போட்டு விடுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைய எல்லாரும் வளைகாப்பு நல்ல பிள்ளைய பத்துக்கப்பா கேப்பா, ஆம்பளை பிள்ளையா பத்துக்கப்பா அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு மரியாதை இருக்கும், கோயில்ல திடீர்னு சாமி வந்துடாது, அதான் வந்துடா அப்படிங்க. உடனே ஒரு குரூப்பே வந்து காலையெல்லாம் தொட்டு, அதான் வண்டியாதான், அதான் சொல்லாதான் சொல்லாதான் கும்பிடுவான். அந்த கும்பிடுறதுல அந்த அம்மாவோட புருஷனை ஒருத்தன், அதான் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது, அப்பா அதைத்தாண்டா ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்தேன், வந்து இவன் காலில் விழுந்து கும்பிடுறானு. ஒரு பெண்ணுக்கு தெய்வம் இறங்கியது அப்படின்னு சொன்னோம்னா ஆண்கள் எல்லாம் மரியாதை செய்வார்கள். இந்த பெருமை புகழ் எல்லாமே டெம்பரவரி, தற்காலிகம். ஒரு பெண்ணுக்கு எப்போது மரியாதையும் புகழும் பெருமையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு கல்வி என்ற ஆயுதமும் அதிகாரம் என்ற வேலை வாய்ப்பும் கொடுக்கப்பட்டு அந்த பெண் ஒரு கல்வியோடு ஒரு கம்பீரமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுதுதான் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பார்கள். இன்னைக்கு ஐசியா ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஆண்கள்லாம் வந்து அம்மா அப்படின்னு அடிக்கிறான் பாரு, ஒரு சலீட்டு. ஒரு பெண்ணுக்கு கல்வி தந்து வீரத்தை தந்து அவளுக்கு பொருளாதாரத்தை தந்த ஆட்சி
திராவிடமான ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியும் கிடையாது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. மூன்று பெண் கடவுள்கள் மூன்றுக்கும் கடவுளா இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தில் சரஸ்வதியை, லட்சுமியை, பார்வதியை கல்வி தந்து, பொருளை தந்து, வீரத்தை தந்து, உலகத்தில் லட்சுமியையும் சரஸ்வதியையும் பார்வதிகளையும் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லையா? சரஸ்வதி சபதம் படம் பார்த்திருப்பீங்க, சிவாஜி கணேசன் ஊமையா இருப்பாரு, ஊமை பேச முடியாம அந்த பூவை பறிப்பாரு, அடிச்சு அவரை தோட சரஸ்வதி அம்மா கையில இருந்து வேற வெளிச்சம் சிவாஜி கணேசன் மேல போகணும். உடனே பெரிய புலவர் ஆயிடுவார். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு பாடுவார் சரஸ்வதி. ரெண்டாவது செல்வத்துக்கு யார போட்டிருந்தாருன்னா ஏ பி நாகராஜன் முத்துராமனை போட்டிருந்தார். அவர் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி காமிச்சு லட்சுமியினுடைய அருளை பெற்றவுடன் அவர் பணக்காரராகி ராணியா ராஜாவாயிருவார். மூணாவது ஜெமினி கணேசன், அவன் கோழையா இருப்பான், அவனை வந்து பார்வதியின் அருள் பெற்று பெரிய மல்யுத்த வீரன் ஆயிடுவான். மூணு பேர்த்துக்கு இடையில சண்டை வரும். ஆனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏண்டா மூணு பேரும் ஆம்பளையெல்லாம் போட்டிருக்கீங்களே, கடவுள் லட்சுமி வந்து பெண்ணு, சரஸ்வதி பெண்ணு, பார்வதி பெண்ணு, அவங்க அருள் கொடுக்கிற மூணு பேரையும் ஆம்பளையா போட்டிருக்கீங்களேடா, ஒருத்தரையாவது பெண்ணா மாத்துங்கடான்னு சொன்ன முத்துராமன் கேரக்டர் எடுத்துட்டு கேஆர் விஜயாவை அதுல போட்டு லட்சுமியின் அருளை பெறுபவள் பெண் அப்படின்னு சண்டை போட்டு அந்த இடத்துக்கு கேஆர் விஜயாவை நடிக்க வச்சாங்க அந்த காலத்துல. ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பெண்ணினுடைய உழைப்பை மதித்து பாராட்டி அந்த உழைப்புக்கு உரிய மரியாதை கொடுத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. வீட்டில் கொடுத்த நேரம் முடிய போகுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்கலாம். காலையில ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீட்டில் நீங்க காலையில போய் பாருங்களேன், ஒரு 8:30 நரகத்தை பார்க்கணும்னா அந்த வீட்டை பார்க்கலாம். அவர் பரப்பிட்டு பாரு வேலைக்கு பெரிய ஒரு ஆட்டம். நேராச்சு அந்த அம்மா பிள்ளைகளை எல்லாம் புறப்பட விட்டு அவன் பார்த்தா அவனுக்கு சட்டியை போட்டு விட்டு அதை போட்டு டவுசரை போட்டு டையை கட்டி ஷூவை போட்டு ஆட்டோ வந்துருச்சா பஸ் வந்துருச்சா அதுக்கு இடையில இந்த அம்மா வேலைக்கு போறதுக்கு அது போன்ற போட்டு கிளிப்பு மாட்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரெண்டாவது பையன் சின்ன பையன் வர்றான், ஏமா என் டவுசர் எங்க? நான் கிளம்பணும், இப்ப போய் டவுசர் கட்டிக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பாவை கேள்றா. அவர் டவுசரை தேடி கொடுப்பாரு. அவர் டவுசரே எங்க இருக்குன்னு தெரியாம காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவனுக்கும் டவுசர் தேடி கொடுத்து அவனையும் பரப்பட விட்டு ஆட்டோல ஏத்தி வேர்க்க விறுவிறுக்க திருப்பி அந்த சேலையை சரி செய்து கொண்டு அந்த பொண்ணு வேலைக்கு போய் பஸ்ல காசு கொடுத்து போக கூடாது, அந்த பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணணும், அந்த வேலைக்கு போறப்ப அந்த மனதை குளிர்வித்த விடியல் பயணத்தை உருவாக்கி கொடுத்து அந்த பெண்ணின் உழைப்பை அங்கீகரித்தவர் நம் தமிழக முதல்வர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டணம் கட்ட, இது மாதிரி கட்டணம் கட்டுறப்ப கொத்தனார் அந்த கலவை எடுத்து இப்படி கரண்டியில் அள்ளி சத் 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 போட்டுட்டு கொண்டாடியே, அந்த அம்மா தட்டில் அந்த சிமெண்ட் மணல் கலவையை கொண்டுட்டு ஓடியாரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? சித்தாள் சொல்றாரு பாரு. அங்கிருந்து கலவைய அந்த 10 சாரத்துல ஏறி அந்த கொத்தனார் கையில கொடுக்கிற அந்த பெண்ணுக்கு பேரு சித்தாளு. உட்காந்துக்கிட்டு கலவைய அந்த செவுத்துல அப்புறவனுக்கு பேரு கொத்தனார். இவனுக்கு 800 ரூபா சம்பளம், அந்த அம்மாவுக்கு 300 ரூபா சம்பளம். பெண்களின் உழைப்பு பொது இடத்தில் இப்படி அவமானப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த பெண் எப்பொழுது ஆணுக்கு நிகராக சம்பளம் வாங்குவான்னா, அந்த பெண் ஒரு அரசு பணியில் அல்லது ஒரு தனியாரில் அவளும் இன்ஜினியரா, ஒரு ஆண் இன்ஜினியரா இருந்தா ஆணுக்கு 50,000 ரூபாய் சம்பளம்னா பெண்ணுக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அந்த கல்வியை கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் பாஜக குரூப் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாரிசு அரசியல், திமுகவில் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இங்க மட்டுமா, கடவுள் வீட்டிலேயே வாரிசு இருந்துச்சு. பாத்தீங்களா, சிவபெருமான் குடும்பத்தோட நின்றுட்டு இருப்பாரு,
அவர் பார்வதி பிள்ளையெல்லாம். அப்போ ஒருத்தர் ஓடியாடுறார் ஞான பழத்தை கொண்டுட்டு, ஞான பழம் அப்படின்னு வாங்கி சிவபெருமான் அவர் பாட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நன்றிப்பா என்னைய நினைச்சு பழம் கொண்டு வந்தியே அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். இவரு, இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்படின்னு அவன் வீட்டுக்காரமா கொடுப்பாரு. அவரு அது வாங்கி ரொம்ப நன்றி மாமான்னு தின்றுக்கலாம். அது உடனே இதை பாதியாக பிரித்து நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னோடனே அவர் ஓடியாரு, விடாது பிரிக்கப்படாத, யாராவது ஒருத்தருக்கு முழுசாக கொடுக்கணும்ட்டான். உடனே ஒரு போட்டி வைப்பார், நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு போட்டி வையுங்கள், யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்படம். முறியன் உடனே மயில் எடுத்துக்கிட்டு புரட்டு போவார், ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன். விநாயகர் அவர் உடம்ப வச்சுக்கிட்டு என்னைக்கு உலகத்தை சுத்துறது, அவரோட வாகனம் மூஞ்சி ரூபாய் பார்த்து கேட்கிறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போலாமா? அது பார்க்குது, என்னங்க அக்கிரமம் பண்றீங்க, உங்க உடம்பு தூக்கிட்டு என் மேல உட்காந்தீங்கன்னா எனக்கு தான் கடைசி சித்திங்க, மனசாட்சி இல்லாம இப்படி கேட்கறீங்களே, வேற ஏதாவது ஐடியா இருந்து ஞான பழத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்ட்டு நாரதட்ட வருவார். உலகம் என்றால் என்ன, அமையப்பட என்றால் என்ன, இருந்தாலும் தெரியாதுன்னு இருக்கலாம், இவன் குழப்பத்தை ஒன்று பண்றதுக்கு தான் வந்திருக்கான், உலகம் என்றாலும் அமையப்பன என்றாலும் ஒன்றுதான் அப்படிம்பாரு. உடனே அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு ஞான பழத்தை வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. முருகன் டென்ஷனோட வர்றாரு, எங்கே ஞானப்பழம், உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி, எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைத்துக் கொள்ளப் போகிறேன், ஆஹாஹா ஓகாகான்னு போய் பழனிமலையில போய் கோமணத்தோட அன்னைக்கு நின்ன வர்றான். ஔவையார் வந்து சமாதானம், முருகா உனக்கு ஞான பழத்தை பிழிந்து முடியாது ஔவைய, வர முடியாது, என் தந்தையிடம் போய் சொல்லுங்கள். குடும்பமே வந்து முருகா மன்னித்து விடு மன்னித்து விடு, ஐயா ஐயா ஐயா, அப்பா அம்மா தகப்பன் சுவாமியா மாறி கடைசியா சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்வார், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபடட்டும், நீ இந்த மலையிலேயே ஆட்சி செய் அப்படிம்பார். சிவபெருமானே தன்னுடைய மகன்கள்ல எவன்டா தனியா ஆட்சி செய்யறதுக்கு தகுதியானவன்னு தன்னுடைய வாரிச பழனி மலையில கொண்டு போய் நிப்பாட்டியிருக்க. அது மாதிரிதான் என் தம்பி உதயநிதி கலைஞரின் மடியிலே வளர்ந்த செல்லப்பிள்ளை, பெரியாரின் செய்திகளை பெரியாரின் கருத்துக்களை கேட்டு வளர்ந்த துணிச்சல்காரன், அவர் புரசொலியினுடைய நிர்வாக இயக்குநராக பணியாற்றி அந்த வெள்ளி விழாவை நடத்தி காட்டி இளைஞரணி செயலாளராகி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கழகத்திற்காக பணியாற்றிய முதிய தோழர்களுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் தொடர்ந்து உழைத்து இன்று அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு இன்னொரு தலைவன் உருவாகிவிட்டான் என்பதை பார்த்து விட்டு தான் எல்லோரும் அவரையே டார்கெட் பண்றாங்க. யாருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அவனால் தான் தலைவனாக உருவாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்று எங்கள் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அமைத்திருப்பது இந்தியா கூட்டணி. உண்மையிலேயே இன்று 10 ஆண்டுகள் அராஜகமாக ஆட்சி செய்த இந்த பாஜகவினுடைய ஆட்சி, ஹிட்லருடைய படைகள் ரஷ்யாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அந்த ரஷ்ய படைகளை இது ஹிட்லருடைய நாஜி படைகளை ரஷ்ய படைகள் அடித்து துவம்சம் செய்து ஹிட்லர் தோல்விக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்ப ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் யார் தெரியுமா, கோயஃபல்ஸ்ங்கிறவன். அவன் என்ன சொல்றான்னா, ஹிட்லர் தோத்துக்கிட்டு இருக்காரு, அவன் மக்கள்கிட்ட எப்படி அறிவிக்கின்றான்னா, ஹிட்லர் வெற்றி முகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், நமக்குத்தான் வெற்றி, இதோ ரஷ்ய படைகள் தூள் தூளாகி கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன, ஹிட்லர் முன்னேறி கொண்டிருக்கிறார், இறைவனுடைய அனுக்கிரகம் நேரடியாக ஹிட்லருக்கு வந்து கொண்டிருக்கிறது, இறைவனுடைய ஒளி ஹிட்லரின் மீது பட்டுவிட்டது, ரஷ்யாவை துவம்சம் செய்து ஹிட்லர் வெற்றி பெறுவார், ஆகாகா ஓகாகா, யாரு கோயபல்ஸ். ஆனால் ரஷ்ய படைக்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் ஜோசப் ஸ்டாலின் என்ற ரஷ்யவருடைய அதிபர். அந்த ஹிட்லருடைய நாஜி படைகளை வீழ்த்தி ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்டியவர் அன்றைய ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இன்று
இந்த பாஜக என்ற மதவெறி சக்திக்கு முடிவு கட்டி நாளைக்கு மதச்சார்பற்ற சக்தியை ஆட்சியில் அமர்த்த போகின்ற தலைவர் நம் தளபதி ஸ்டாலின் என்று சொல்லி இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மதச்சார்பற்ற சக்தி இந்தியாவை ஆட்சி செய்யும் என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். 40-க்கு 40 வெற்றி பெறப் போவது உதயசூரியன் தலைமையிலான கூட்டணி கூட்டணி என்று சொல்லி அதற்காக நாம் தயாராவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.